வணக்கம் மக்களே. மறைந்து போன திரைப்பட பாடலாசிரியர்களுள் தனக்கென ஒரு தனி முத்திரையை பதித்தவர் கவிஞர் மாயவநாதன். இருட்டுக்குள் புதைந்து போன சினிமா சித்தன் கேட்கும் தொகையை வழங்க தயாரிப்பாளர் தயாராக இருந்தபோதும் படத்தை மட்டுமே குறியாக கொண்டு பாடல் எழுதாத பத்தினி பாடலாசிரியர். திரைசை பாடல்கள் பிரசித்தம் பெற துவங்கிய காலகட்டத்தில் பிரபலமாக இருந்தவர் கண்ணதாசன். அதனால் பிற கவிஞர்கள் எழுதிய நல்ல பாடல்கள் கூட கண்ணதாசன் எழுதியதாக இருக்கும் என்பதே வெகு ஜனங்களின் யூகமானதால் மாயவநாதன் கண்ணு கிட்டாத தூரத்திலேயே நின்றுவிட்டார். இவரை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாயவநாதனின் சொந்த ஊர் நெல்லை மாவட்டத்தில் உள்ள பூலாங்குளம். இவர் ஏப்ரல் 16, 1936 பிறந்தார். இவர் தீவிரமான ஒரு காளி பக்தர். கரம்பை சித்தர், கரூர் சித்தர், பாலமுருக சித்தர் என்று சித்தர்களுடன் சிநேகமாக இருந்தவர். பட தயாரிப்பாளர் தேவரின் வேண்டுகோளை ஏற்று மருதமலை முருகன் கோயில் கல்வெட்டில் பதிப்பதற்காக சில பாடல்களை மாயவநாதன் எழுதி கொடுத்தார். அவரது அழியாப்புகளுக்கு அந்த கல்வெட்டு ஒரு நல்ல அடையாளமாகும். சென்னை மயிலாப்பூரில் உள்ள ஒரு விடுதியில்தான் மாயவநாதன் சில காலம் தங்கியிருந்தார். நடிகை சந்திரகாந்தாவின் நாடகக்குழு அப்போது மிகவும் பிரசித்தம். அந்த குழுவினரின் நாடகங்களுக்கு பாடல்கள் எழுதுவதன் மூலம் திரையுலகின் கவனத்தை கவர்ந்தவர் மாயவநாதன். 1960 முதல் 1971 வரை சில படங்களுக்கு பாடல்கள் எழுதினார். இவர் திரைப்படங்களுக்கு எழுதிய பாடல்கள் எண்ணிக்கையில் குறைவாக இருந்தாலும் எழுதிய அத்தனை பாடல்களும் வெற்றி பெற்ற கவிஞன். படித்தால் மட்டும் போதுமா திரைப்படத்தில் தன்னிலவு தேனிறைக்க தாழைமடல் நீர் தெளிக்க என்ற பாடல் மூலம் அறிமுகமாகி தன் முதல் பாடலிலேயே தனி முத்திரையை பதித்தவர் மாயவநாதன். கவிதை சாயலில் இலக்கிய உணர்வலைகள் எழும்ப முதல் பாடலை எழுதி யார் இந்த மாயவநாதன் என்று திரையுலகில் மட்டுமல்லாமல் இலக்கிய உலகிலும் பரபரப்பை ஏற்படுத்திய கவிஞர் மாயவநாதன். கண்ணதாசனின் செல்வாக்கை உடைத்த முதல் கவிஞன் என்ற பெருமையுடையவன் மாயவநாதன் என்று புது கவிஞர் நா காமராசர் தான் எழுதிய சொர்க்க வசந்தத்தின் ஊமை குயில்கள் என்ற நூலில் குறிப்பிட்டிருப்பது மாயவநாதன் பற்றிய நேர்மையான மதிப்பீடாகும். இதயத்தில் நீ திரைப்படத்தில் சித்திர பூவிழி வாசலிலே வந்து யார் நின்றாரோ இந்த மாதிரி பாடல் இயற்றுவதில் கை தேர்ந்தவர் மாயவநாதன் என்பதற்கு இந்த பாடலின் மொழி லாவகம் ஒரு நிரூபணமாகும். சந்தச்சுவையும் கற்பனை வளமும் மிக்க இந்த பாடல் திரைப்பட பாடல்களின் வரிசையில் ஒரு வாடாமலர் என்றுதான் கூற வேண்டும். பூமாலை திரைப்படத்தில் இருளில் ஓர் ஆடவனால் கற்பு சூறையாடப்பட்ட பெண் ஒருத்தி நிலைமையை விளக்க கற்பூர காட்டினிலே கனல் வந்து விழுந்து விட்டதம்மா என்ற பளிச்சென்று நெஞ்சை தாக்குகின்ற மின்னல் வரிகளை படைத்தவர் மாயவநாதன். யாருக்கும் அஞ்சாத பணிந்து போகாத குணமுடையவன். ஒருமுறை மறக்க முடியுமா என்ற திரைப்படத்திற்கு பாடல் எழுத வந்தவர் இசையமைப்பாளரிடம் என்னமெட்டு என்று கேட்டார். அந்த இசையமைப்பாளர் மாயவநாதன் மாயவநாதன் என்று தத்தகாரத்தை கிண்டலாக கூறினார். மாயவநாதனுக்கு கவிக்கோபம் வந்துவிட்டது. கிடைத்த வாய்ப்புக்காக மன்றாடாமல் உடனே வெளியேறிவிட்டார். பிறகு அந்த மெட்டுக்கு மு கருணாநிதி எழுதியதுதான் காகித ஓடம் கடலலை மேலே என்ற பாடல். மாயவநாதனின் கவியாளுமையை முற்றிலும் அறிந்து தான் எழுதி தயாரித்த படங்களில் வாய்ப்புகள் அதிகம் வழங்கி மாயவநாதனுக்கு மிகப்பெரிய அங்கீகாரத்தை பெற்றுத்தந்தவர் மு கருணாநிதி அவர்கள் என்பது மறக்க இயலாத உண்மை. பூம்புகார் திரைப்படத்தில் மாயவநாதன் எழுதிய பாடல்கள் சினிமா பாடல்கள் என்பதை மறந்துவிட்டால் அத்தனையும் சித்தர் பாடல்கள்தான். தத்துவ சாரமும் மனித நேயமும் உள்ளடங்கிய பாடல்கள் அவை. பாபநாசம் திரைப்படத்திற்கு கண்ணதாசனுக்கு பதிலாக யாரை வைத்து எழுதுவது என்ற கேள்வி எழுந்தது. மாயவநாதனைத்தான் தெரிவு செய்தார்கள். பாபநாசம் படத்தில் வருகிற நித்தம் நித்தம் மாறுகின்றது எத்தனையோ நெஞ்சில் என்ற பாடல் அது வெளிவந்த காலத்தில் மட்டுமல்ல இன்றைக்கும் பிரபலமானது. பாழும் பழமும் திரைப்படத்தில் ஒரு பாடல். பழுத்துவிட்ட பழமல்ல நீ விழுவதற்கு, பாய்ந்துவிட்ட நதியல்ல நீ ஓய்வதற்கு, எழுதிவிட்ட ஏடல்ல நீ முடிவதற்கு, இடையிலேயே முடிவென்றால் முதல் எதற்கு, வாழ்வின் வாயிலில் முதல் அடியை எடுத்து வைக்கும் அதே கணத்தில் சாவின் வாயிலில் அடுத்த அடியை எடுத்து வைக்க நேர்ந்துவிட்ட ஓர் இளம் கதாபாத்திரத்தின் நிலையை முதல் 3 வரிகளில் பெருஞ்சோகத்துடன் கூறிவிட்டு 4வது வரியில் அதிர்ச்சியை ஏற்படுத்துகிறார். இடையினிலே முடிவென்றால் முதல் எதற்கு, அற்ப ஆயுளில் ஒரு ஜீவனை முடித்து வைக்கும் விதியின் பிடரியில் அறையும் கேள்வி இது. என்னதான் முடிவு திரைப்படத்தில் மனதை உருக வைக்கும் பாவி என்னை மறுபடியும் பிறக்க வைக்காதே, செய்த பாவமெல்லாம் தீரும் முன்னே இறக்க வைக்காதே
இந்த மிகச்சிறந்த தத்துவ பாடல் ஒன்றை எழுதினார். நாத்திகவாதியின் மனதை கூட கரைந்து போக வைக்கும் ஆன்மீக வரிகள் அவை. திரையுலகில் மாயவநாதன் எழுதிய தத்துவ பாடல்கள் தலை சிறந்தவை. இலக்கிய வகைகளில் இசைப்பாடல்களும் ஒருவகை. தமிழ் மரபில் இசைப்பாடல்கள் காலாவதியாகிவிட்ட நிலையில் அதன் நீட்சியாக திரை இசை பாடல்கள் உருவானது. அந்த திரை இசை பாடல்களுக்கு இசையின் பதத்தை தாண்டி ஓர் இலக்கிய இன்பத்தை ஏற்படுத்திய கவிஞர்களுள் முக்கியமானவர் மாயவநாதன். 1971 மாயவநாதன் காலமானார். டெல்லி டு மெட்ராஸ் திரைப்படத்தின் பெயர் பட்டியலில் மாயவநாதனுக்கு அஞ்சலி செலுத்தி அந்த கவிஞன் மீது இருந்த மதிப்பை வெளிப்படுத்தினார்கள். மேதாவிலாசத்துடன் பாடல்கள் புனைந்த மாயவநாதன் சொற்ப வாய்ப்புகளையும் அற்ப ஆயுளையும் பெற்று தமிழ் பாடல் உலகின் துரதிருஷ்டம் என்றுதான் கூற வேண்டும். பொய்யும் புரட்டும் போலி விளம்பரமும் மலிந்த சினிமா உலகில் சித்த நெறியும் சத்திய வெறியும் கொண்டு ஞான சிறகடித்து பறந்த கவிஞன் மாயவநாதன் அவர்கள். என்ன மக்களே, மறந்துவிட்ட ஒரு கவிஞனை பற்றி நாம் கொஞ்சம் தெரிந்து கொண்டோமா? இதே போல முத்திரை பதித்தவர்களை பற்றியும் முத்திரை பதித்த இடங்களை பற்றியும் தெரிந்து கொள்ள தமிழ் நட்சத்திரத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் அப்படியே தட்டி விடுங்க. அப்போதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேஷனுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.